தனி மனிதனோட ஒரு சுயநலத்துக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் முட்டாளாக்கிய தருணம் பிக்பாஸ் சீசன் 7. இந்த நேற்று நடந்த சாட்டர்டே எபிசோடு, இன்றைக்கி தீபாவளி, நேற்று நடந்த சாட்டர்டே எபிசோடு. ஏன்னா இப்போ ஒரு பொய்யை சொல்லிட்டோம்னா இல்லை ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பையோ இல்லை அந்த பொய்யையோ இப்போ ஒத்துக்கிட்டோன்னா உடனே அந்த விஷயம் வந்து சரியாயிடும். ஆனால் அந்த ஒரு பொய்யை மறைக்க நம்ம 1000 பொய் சொல்லணும், ஒரு தப்பை மறைக்க நம்ம 1000 தப்பு சொல்லணும். அதே மாதிரி தான் அதே மாதிரி விஷயத்தில் இப்போ மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்காரு கமல். ஏன் இல்லை, நான் செஞ்சது தப்பு தான், நான் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டேன். பிரதீப்புக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவர் கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி தப்பை ஒரு தப்பை பண்ணிட்டார், ஸோ அந்த தப்பை ஒத்துக்கலாமே. ஏன் அந்த தப்பை மறைக்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெறும் பொய்யாக சொல்லிகிட்டு இருக்கணும்? சார், உங்கள் மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருந்தேன். இதே இது அவரே சொல்லிக்கிறாரு, கமல் சார் கமல் சார் தான் சொல்கிறீ, ஆனால் அந்த சாரை சாரா புளிஞ்சடிக்கிறீன்னு. புளிய தான் செய்வாங்க தமிழக மக்கள், ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீ. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு தப்பு நடந்தாலும் பாமர மக்கள்லாம் இங்கே பாதிக்கப்படுவாங்க. பூர்ணிமா, மாயா, ஜோவிகா இவங்க மேலே தப்பு இருக்குது, தப்பு இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலுமே அவங்க மேலே தப்பு இருக்குது. அதோட கமலும் சேர்ந்து தான் அந்த கேமை விளையாடியிருக்காரு. கேட்டால் என்னோட இந்த இந்த கேமில் நீங்கள் என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உண்மையாகவே அந்த கேமில் இவரும் தான் இருக்கார். ஆனால் இப்போ என்ன நடந்தாலும் சரி, ஒரு தப்பு நடந்தால் அதில் ஒரு பாமர மக்கள் தான் பாதிக்கப்படுறான். இப்போ பிரதீப் அவரை பிளான் பண்ணி வெளியே அனுப்புனார். இப்போ கூட தப்பு இவர் மேலேயும் இருக்குது, அவங்க மேலேயும் இருக்குது. ஆனாலும் அந்த தப்பை ஷேர் பண்ணாமல் ஒட்டுமொத்த தப்புமே இவங்க மேலே தான் இருக்குது, என் மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் ரெட் கார்டு கொடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையாகவே நேற்று நடந்த எபிசோடில் ஒவ்வொரு குறும்படமாக போட்டு காட்டுறாரு. ஆனால் அந்த குறும்படத்தில் இவரை பற்றி நெகட்டிவான அன்றைக்கி பேசின எதுவுமே இல்லை, பிரதீப்பை சுத்தமாக பேசவில்லை. ஏன் அந்த குறும்படத்தை இங்கே போட்டு காட்டலாமே, அந்த குறும்படத்தை போட்டு காட்டலை. ஏன்னா மக்கள் எதையுமே மறக்க மாட்டாங்க. அவர் வந்து மக்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு வந்து மறதி வியாதி அதிகமாக இருக்காங்க, எதையுமே மறக்க மாட்டாங்க. அப்படி மறந்துருந்தார்னா இதனால் வர ஒரு வாரம் ஆனதுக்கப்புறமும் பிரதீப்பை பற்றியும் உங்களை பற்றியும் இங்கே பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ தமிழக மக்கள் எதையும் மறக்கலை. அன்றைக்கி நீங்கள் வேணும்னே அவரை டார்கெட் பண்ணி பேச விடாமல் வெளியே அனுப்புனது தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எனக்கு வீடு ஒன்று தான், சாரி இந்த நாடு ஒன்று தான், பிக்பாஸ் வீடு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி வந்து ஒரு ரூலை சொல்லியிருப்பீங்க. அப்போயும் இவருக்கு இங்கே நீதி கிடைக்கல. அப்போ உங்களுக்கு ஒருத்தர பிடிக்கலைன்னா பேசவே விடாமல் டார்கெட் பண்ணி அடிச்சிருங்க. ஸோ மக்கள் வந்து இதை வந்து நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு அவருக்கு ஒரு நீதி கிடைக்கல. அப்போ இவர் வந்து அன்றைக்கி வந்து நான் கூட நினச்சேன், இந்த லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில் வந்து கமல் சார் வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரை இல்லை ஜெயிச்சிருவார், இந்த ஒரு தொகுதியாக அது பிடிப்பாருன்னு பார்த்தா. ஸோ கடைசியில் தோற்று வெளியே அப்படி சோகமாக நடந்து வருவார். அதை பார்க்கும்போது நானே நினச்சேன், சார் இந்த இவரை ஒரு தொகுதியாக ஜெயிக்க வச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஆனால் இப்போ அந்த கவலை இல்லை எனக்கு. ஏன்னா அந்த ஒரு தொகுதியை கொடுத்துருந்தா இப்போ பிக்பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த தமிழ்நாட்டிலேயும் நடந்திருக்கும். ஸோ பிக்பாஸ் வீடு வந்துன்றது வந்து கண்டிப்பாக அதில் வந்து இவர் நிறைய அரசியலை பேசுகிறாரு. அந்த அரசியலை இவருக்கு சாதகமாக தான் பேசுகிறாரு. மக்களுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு பாமர மக்களுக்கு என்ன தேவையோ அதை சுத்தமாக பேச மாட்டுறாரு. இப்போ கூட அந்த மாயா டீமுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கிறாரு. ஆனால் என்னென்னா அடிச்சுட்டு திரும்ப தட்டி கொடுத்துறாரு, ஆ ஓகே ஓகே நான் இருக்கேன் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இப்போ இவர் பண்ண இவங்க தப்பே இல்லாமல் ஒருத்தர வெளியே அனுப்புனார். ஸோ தப்பு பண்ணவங்கள என்ன பண்ணணும், உடனே வெளியே அனுப்பணும்ல. ஆனால் அது கண்டிப்பாக பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்சு மக்களாக ஓட்டு போட்டு ஒரு ஆள் வெளியே எடுப்பாங்களே அவங்க தான் போவாங்க. இவர் வந்து அந்த தப்பை பண்ணவே மாட்டார், ஏன்னா இவர் பிடிக்கல. விஜய் டிவியை மிரட்டியிருக்காரு. என்ன மிரட்டியிருக்காரு, நீங்கள் பிரதீப்பை வெளியே திரும்ப உள்ளே கொண்டாந்தீங்கன்னா எனக்கு கெட்ட பேர் ஆயிரும், அப்போ நான் வந்து பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரியும், எனக்கு இந்த ஒரு பிளாக் மார்க்கு கடைசி வரை இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பிரதீப்பை திரும்ப உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ற முடிவோடு இருந்திருக்காரு. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நான் இந்த சேனலை விட்டு போயிடுவேன். அப்போ ஸோ இவர் இந்த சேனலை விட்டு போனால் டிஆர்பி போயிடும் அப்படின்ற மாதிரி விஜய் டிவியை மிரட்டியிருக்காரு. என்ன சார் இது, என்ன சார் நியாயம், இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுதான் இவரோட கேரக்டர், இவரோட உண்மை முகம் வந்து இப்போ வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ பார்ப்போம், இன்றைக்கி சண்டே, இன்னைக்கு தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நான் நைட்டு வீடியோவை பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ரிவ்யூ போடுறேன், பார்க்கலாம். அதோட என்னோடையே கூடவே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேசலாம். பை.